உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்போவோ தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. மீண்டும் தலையெடுக்கும் ராகிங் கலாச்சாரம். கோவை பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு மாணவருக்கு நடந்த ராகிங் அட்டூழியம். ஜூனியர் மாணவரை மொட்டையடித்து நிர்வாணப்படுத்தி புகைப்படம் எடுத்த சீனியர் மாணவர்கள், ராகிங்கில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்த காவல்துறை, கைதான சீனியர் மாணவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் அளித்த கோவை நீதிமன்றம், 10 நாட்களாக தலைமறைவாக இருக்கும் முக்கிய குற்றவாளி. 1996 நவம்பர் 6 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த முதலாம் ஆண்டு மாணவர் நாவரசு என்பவரை அதே கல்லூரியில் படித்து வந்த அவரது சீனியர் மாணவரான ஜான் டேவிட் என்பவர் ராகிங் செய்திருக்கிறார். அப்படி ராகிங்கில் ஈடுபட்ட சீனியர் மாணவரான ஜான் டேவிட் தனது ஜூனியர் மாணவரான நாவரசுவை கடுமையாக தாக்கியதால் எதிர்பாராத அந்த தாக்குதலில் மாணவர் நாவரசு இறந்து விடுகிறார். தனது கொடூரமான ராகிங் கொடுமையால் இறந்து போன நாவரசுவின் உடலை மறைக்கும் விதமாக நாவரசுவின் உடல் பாகங்களை பல்வேறு துண்டங்களாக வெட்டி அதை சூட்கேஸில் வைத்து அடைத்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அந்த சூட்கேஸை வீசி எறிந்துவிட்டு சென்றுள்ளார் சீனியர் மாணவரான ஜான் டேவிட். பின்னர் நடந்த காவல்துறையின் விசாரணையில் கைது செய்யப்பட்ட ஜான் டேவிட்டிற்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது வரை சிறையில் இருந்து வருகிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு 1997 தமிழ்நாட்டில் ராகிங் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளில் ராகிங் நடவடிக்கைகள் நடக்காதவாறு தடை செய்யப்பட்டது. இந்த நிலையில் கோவையின் பிரபலமான கல்லூரியான பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் 2 பொறியியல் படிக்கும் மாணவர் ஒருவர் தன் சீனியர் மாணவர்களால் மொட்டையடிக்கப்பட்டு ராகிங் செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அவினாசி சாலையில் பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரி வளாகத்திலேயே மாணவர்கள் தங்கி படிக்கும் விடுதியும் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 2 படித்து வருகிறார் திருப்பூர் ராயர்பாளையத்தைச் சேர்ந்த 18 மாணவர். இவர் அங்குள்ள ஹாஸ்டலில் தங்கி படித்து வருகிறார். இவருடைய அறை எண் 225 ஆகும். கடந்த நவம்பர் 6 அன்று அந்த 2 மாணவரின் அறைக்கு சில சீனியர் மாணவர்கள் சென்றுள்ளனர். பின்னர் அந்த 2 மாணவரை சீனியர் மாணவர்கள் தங்கியிருக்கும் 401 அறைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அந்த மாணவரிடம் குடிப்பதற்கு பணம் கேட்டுள்ளனர். அதற்கு அந்த மாணவர் தன்னிடம் பணம் இல்லை என கூறியிருக்கிறார். இதனால் கோபமடைந்த அந்த சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் காலை 5:30 வரை அறையில் அடைத்து வைத்து அந்த மாணவரை தாக்கி நிர்வாணமாக புகைப்படம் எடுத்துள்ளனர். மேலும் ரேசரை கொண்டு தலையில் மொட்டையடித்துள்ளனர். இப்படி பல்வேறு ராகிங் துன்புறுத்தலுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட அந்த 18 மாணவர் நடந்த விஷயங்களை தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். உடலில் உள்ள காயங்களை பார்த்த பெற்றோர் உடனடியாக கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்திருக்கின்றனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோரை கல்லூரி நிர்வாகத்தினர் சமாதானம் செய்ய முயற்சித்துள்ளனர். கல்லூரி நிர்வாகத்தின் சமாதானத்தை ஏற்க மறுத்த பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர்கள் கோவை பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட மாணவர்களை அழைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். அப்போது ராகிங் செய்யப்பட்ட மாணவனின் உடலில் காயங்களும் மேலும் உடலில் ஆங்காங்கே ரத்தம் கட்டியது போல் சிவப்பாகவும் இருந்துள்ளது. அது தவிர முதுகு பகுதியில் ஏதோ கூர்மையான ஆயுதங்களால் கீறியது போல் ஒரு நீண்ட தழும்பு இருந்தது போன்றவை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே விசாரணையில் 2 மாணவரை ராகிங் செய்தது உறுதியாகியிருக்கிறது. குற்றம் உறுதியானதை தொடர்ந்து விடுதியில் தங்கி படிக்கும் 2 மாணவர் தரணிதரன் வெங்கடேஷ், 3 படிக்கும் மாணவன் மாதவன் மணி, 4 படிக்கும் ஐயப்பன் சந்தோஷ் யாலிஸ் ஆகிய 7 பேரை
பீளமேடு போலீசார் கைது செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 7 பேரையும் கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. பிறகு காவல்துறை சார்பாக அவர்கள் 7 பேரும் மருத்துவ பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அதையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர்கள் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தங்களை ஜாமீனில் விடக்கோரி 7 மாணவர்களும் விண்ணப்பித்த நிலையில் அவர்களுக்கு கோவை நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இனி வரும் 30 நாட்களுக்கு அவரவர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றத்தால் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ராகிங் விவகாரத்தில் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முக்கிய குற்றவாளியான வெங்கடேஷ் என்பவர் 10 நாட்களாகியும் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். அவரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து தேடப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ராகிங் என்பது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மீண்டும் ராகிங் கலாச்சாரம் தலை தூக்கி இருப்பது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.